ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வியூவர்ஸ், அப்போ தான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியும். பெருமாள் கோயிலில் அமரக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னு இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வியூவர்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு கோயிலில் உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? இப்படி சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு இப்போ பார்க்கலாம். பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை தரிசனம் செஞ்சு அதன் பின்னாடி தாயாரையும் தரிசனம் செஞ்சுட்டு மகாலட்சுமி தேவிக்கிட்ட வரங்களை கேட்டுட்டு வீடு திரும்பும்போது அந்த மகாலட்சுமி தாயார் நம்ம கூடவே வந்து வந்துடுறாங்க. நம்மளோட நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மகாலட்சுமி தாயாரை நாம் எந்த விதத்துலேயும் தாமதப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் பெருமாள் கோயிலில் வந்து உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கோயிலுக்கு நாம் போகிறதே மன அமைதியை தேடித்தான். அப்படி இருக்கும்போது இறைவனை வந்து வழிபட்டு விட்டு அவசர அவசரமாக கோயிலில் ஒரு நிமிஷம் கூட உட்காராமல் போகிறது சரியாக இருக்காது. ஸ்ரீதேவி நினச்சா நமக்கு எந்த வழியில் வேணும்னாலும் செல்வ வளத்தை வந்து கொடுக்க முடியும். நீங்கள் பெருமாள் கோயிலில் உட்காந்துட்டு உங்களுடைய மனசை அமைதிப்படுத்திக்கிறதால நிச்சயமாக உங்களோட மகாலட்சுமி தாயார் வரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பெருமாள் கோயிலில் அமரக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இது போன்ற சுவாரஸ்யமான பல ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.